சைவ சித்தாந்த பெருமன்றத்தின் மிகப்பெரிய சமயப்பணி ஆற்றி வரும் இந்த மன்றத்தில் பேசுவதற்கு வாய்ப்பளித்த இறைவனத்தின் இங்கு வந்துள்ள வெய்யொம்பர் வெய்யொங்கர் அனைவருக்கும் நன்றி வழங்கி என் உரையை வழி தொடங்குகிறேன். கடந்த 4 ஆண்டுகளாக மார்கழி திருவிழாவை பேராசிரியர் சைவ சித்தாந்தத்தின் தலைவர் சென்னை பல்கலைக்கழகத்தின் சைவ சித்தாந்தத்துறை தலைவர் பேராசிரியர் கல்லூர் சரவணன் அவர்கள் மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார். அவர் தலைமையேற்று 4 ஆண்டுகளாக மிக மிக சிறப்பாக ஆண்டுதோறும் மார்கழி திருவிழா நடந்து கொண்டிருக்கிறது. அவருக்கு என் வணக்கங்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். சைவ சித்தாந்த பெருமன்றம் அறிஞர்கள் நிறைந்த அவை. இங்கு பங்கேற்பாளர் பார்வையாளர் என்றில்லாமல் அனைவரும் சைவமும் தமிழும் அறிந்தவர்கள். நான் இங்கு வந்த அளவில் பார்த்திருக்கிறேன். நான் ஒரு பத்திரிகையாளர், 15 ஆண்டுகளாக பத்திரிகை துறையில் இருக்கிறேன். தமிழ் ஆய்ந்தோ சைவத்தை தெரிந்தோ வந்தவன் அல்ல. ஆனால் அதன் மேல் உள்ள பற்றின் காரணமாக தொடர்ந்து மன்றத்துக்கு வந்த காரணத்துக்காக என்னை சைவ மன்றத்திலே பேச அழைத்திருக்கிறார்கள். ஏன் அழைத்தார்கள் என்றால், நான் மக்களோடு தொடர்பில் இருப்பவன், பல அமைப்புகளிலும் இயக்கத்திலும் தொடர்பில் இருப்பவன், சைவ தத்துவத்தை அறிந்தவர் அல்லாதவர் மற்றவர் கண்டுகொள்ளாது இருப்பது சைவத்துறையில் சைவம் தத்துவம் அறிந்தவர்கள் மட்டுமே அதை போற்றி புகழ்வதும் பாடி பரவுவதுமாக இல்லாமல் இதை வந்து வேறு தளத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும். தமிழ் உணர்வாளர்கள், தமிழ்நாடு சார்ந்தவர்கள் இணைக்கும் விதமாக, ஒரு பாலமாக அமைக்கும் விதமாக பத்திரிகையாளனாக என்னையும் சிலரையும் இணைத்து ஒருங்கிணைத்திருக்கிறார். அதில் நானும் ஒருவன். இந்த நீங்க அந்த 30 நாள் விழாவை பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாம் கலந்துருப்பாங்க. இந்த ஒரு விழா ஒரு வித்தியாசமான விழா. சைவ சித்தாந்தம் அறிந்தவர்கள் மட்டுமல் என்றில்லாமல் வெளியில் உள்ள ஒத்த கருத்துள்ள ஆர்வலர்கள் வல்லூரோடு இணைத்து அடுத்த தளத்திற்கு எடுத்து செல்லும் விதமாக இந்த மார்கழி விழாவை அமைத்திருப்பது பாராட்டுக்குரியது. நான் பத்திரிகையாளன், அடிப்படையில் பத்திரிகையாளன், அரசியல்வாதிகளுடனும் சிங்களத்துறை சார்ந்தவர்களும் நெருங்கி பழகி இதழில் தொடர்ந்து எழுதி கொண்டிருப்பவர். எனக்கு படிக்கும் காலத்தில் இருந்து என்னுள் கலந்து கொண்டிருந்த சைவ சமயநெறி மன்றத்திற்கு வந்த பிறகு ஒரு நிலையை அடைந்தது. எங்க குடும்பத்தில் வந்து சைவம் என்று தெரியாது, ஏதோ வணங்குவார்கள், எனக்கு அதை பற்றி எதுவும் தெரியாது. ஏதோ ஒரு தொடர்பில் நான் கல்லூரியில் படிக்கும் காலத்தில் மற்ற துறையை விட பக்தி இலக்கியத்துமே எனக்கு ஒரு ஈடுபாடு இருந்து கொண்டே இருந்தது. இதோ நான் வந்து சைவ சித்தாந்த மன்றத்துக்கு வந்து 2 ஆண்டுகள் ஆகிவிட்டது. மார்கழி விழா இதோ நடந்து கொண்டிருக்கிறது. இன்று 4வது நாள் விழாவில் அறம் வளர்த்த வள்ளுவரின் திறன் கூறும் இந்த விழாவில், இந்த விழா இந்தியாவில் மட்டுமல்ல உலகத்திலே முதல் முறையாக மார்கழி விழாவை திருவள்ளுவருக்காக கொண்டாடுவது. காரணம், எந்த ஆயுதத்தை எடுக்க வேண்டும் என்று எதிரிதான் தீர்மானிக்கிறான். அந்த வகையில் வள்ளுவருக்கு புது வண்ணம் தீட்டி நம் எண்ணத்தை ஒன்றாக்கி இருக்கிறார்கள். வள்ளுவருக்கு ஏன் மார்கழியில் விழா எடுக்க வேண்டும்? வள்ளுவரை பலரும் கொண்டாடலாம், பாடி பரவலாம், ஆனால் தனக்கு மட்டும் சொந்தம் என்று தனிமுறையாக யாருக்கும் உரிமை கிடையாது, யாரும் கொண்டாட முடியாது. வள்ளுவர் சாதி, மதம், இனம், மொழி என்கிற
எல்லைகளை கடந்தவர். வள்ளுவர் குறளில் கடவுள் என்ற சொல் இல்லை, இடம் இல்லை, சாதி இல்லை, இந்த நாடு என்று எல்லை எதுவுமே இல்லை. அது அதனால்தான் அது உலக பொதுமறை என்று போற்றப்படுகிறது. அப்போது அவருக்கு கீழே வந்து வண்ணம் பூசி மத சாயம் பூசப்படுகிறது. அதுக்கு காரணம் இருக்கு. தமிழுக்கு தனி அடையாளங்கள் கோடிக்கணக்கில் இருக்கின்றன. எந்த ஒரு இனத்துக்கும் மொழிக்கும் இல்லாத தனி சிறப்பு தமிழுக்கு இருக்கு. அதனுடைய கண்குடா இப்ப நம்ம பார்த்தது கீழடியில் வந்து தமிழர் நாகரிகம் எவ்வளவு திண்மை வாய்ந்தது என்று கண்டறிந்திருக்கிறார்கள். அதற்கும் ஒரு மேற்சாயம் பூசப்பட்டு அது வந்து தமிழர் நாகரிகம் அல்ல, அது பாரத நாகரிகம் என்று கொண்டு போகிறார்கள். பாரத நாகரிகமாக கூட இருக்கட்டும், அது வந்து உலக நாகரிகமாக இருக்கட்டும், ஆனால் அது தமிழர் நாகரிகம் தானே, அதில் எந்த நீங்க எதுவும் மாற்றிவிட முடியாதுதான். சமய நூல்கள், சமய தமிழ் அடியார்கள் வரலாறு, அறநூல்கள், வரலாற்று நூல்கள், சங்க நூல்களான அகம்புறம் போன்ற நூல்கள் எந்த அளவுக்கு இருக்கின்றனவோ அந்த அளவுக்கு மருத்துவ நூல்கள், ஏலாதி, சிறுபஞ்ச மூலம் போன்ற மருத்துவ நூல்கள் தமிழில் தான் அதிகமாக இருக்கு. அறநூல்கள் போலவே மருத்துவ நூல்களும் இருக்கு. ஆனால் இது எல்லாவற்றுக்கும் தலையானது ஏன் உலகத்துக்கே முதன்மையான நூல் என்றால் அது திருக்குறள். அதனால்தான் பாரதி வான்புகழ் கொண்ட வள்ளுவர் அப்படின்னார். மனிதருக்கு மனிதர் எழுதிய நூல் அல்ல, மனிதருக்கு ஒரு புனிதர் எழுதிய நூல் திருக்குறள். அதனால்தான் இது உலக வாழ்வியல் நூல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு உதாரணம், ஒரு பிரபலமான ஒரு பத்திரிகையில மக்கள் தங்கள் வாட்ஸ்அப் சமூக ஊடகங்களில் எழுதுற குறிப்புகளை அந்த பத்திரிகையில வந்து போடுவாங்க ஒரு ரெண்டு பக்கத்துக்கு. அதுல படிச்சுட்டே வரும்போது ஒரு அன்பர் ஒரு வாசகர் எழுதியிருந்தாரு, எதிர்காலத்துல அவசர யுகத்துல இருக்கிற மக்களுக்கு படிக்கிறதுக்கு நேரம் இருக்காது, அதனால்தான் வள்ளுவர் அன்னைக்கு ரெண்டு வரைக்கும் எழுதிட்டு போனாருன்னு எழுதியிருந்தார். ரொம்ப சிறப்பா இருந்தது. இது உங்க மனசுல நீங்க எவ்வளவு ஒரு தொலை நோக்கு, நீங்க வந்து இன்னும் இல்லை இந்த இவ்வளவு காலத்துக்கு அந்த திருக்குறளை ஆய்ந்து கொண்டே இருக்கலாம், அவ்வளவு ஒரு ஆழ்ந்தால் பட்டது. இது வந்து ஒரு மனிதன் மனிதராக எழுதப்பட்டது இல்லை, சொல்வாரு மனிதர் மனிதருக்காக எழுதப்பட்ட திருக்குறள், ஒரு மனிதருக்கு ஒரு புனிதராக எழுதப்பட்டது. அவர் எவ்வளவு அந்த அறிவியல சிறந்திருக்கணும், இந்த உலகத்தை எந்த அளவுக்கு புரித்திருக்கணும், எழுதியிருக்கணும். அதனால்தான் இந்த ஆண்டு திருவள்ளுவருக்காக பாண்டி விழா எடுத்தது ரொம்ப சிறப்பானது. இது வந்து ஒரு வழிகாட்டியிருக்கார் ஐயா வந்து இப்படியும் செய்யலாம், ஒரே சால் ஓட்டாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு வழிகாட்டியிருக்கார். சரி, திருக்குறள் அப்படி என்ன இருக்கிறது? முதல் காரணம் அது தமிழ் மொழியில் இருக்கிறது. அதான் அவங்களுக்கு அவங்களுக்கு என்ன ஒரு இதுன்னா தமிழ் மொழியில இருக்கு திருக்குறள். தொன்மையான உயர்ந்த நாகரிகம் உள்ள தமிழர் பண்பாட்டின் அடிப்படையில் எழுதப்படுது. எது அடிப்படைனா தமிழர் நாகரிகம் தான் அதை எடுத்திருக்காங்க. தமிழர் வாழ்வியலை கொண்டு உலக வாழ்வியலை சொல்கிறது. இது வந்து திருக்குறள் தமிழருக்கு ஒரு தனி அடையாளம், அதை நீங்க ஒன்றும் பண்ண முடியாது. அதனால ஆட்டை கழித்து மாட்டை கழித்து கடைசியில திருவள்ளுவர்கிட்டே வந்தாங்க. நான் வந்து மார்கழி விழாவில் திருவள்ளுவரை பற்றி மட்டும்தான் பேசிக்கிட்டு இருக்கேன். தமிழர்கள் திருவள்ளுவர் திருக்குறள் என்கிற ஒன்றினால் கூட ஒன்றுபட்டு விடக்கூடாது என்பது தானே அதன் நோக்கம். இந்த நேரத்துல சரியான நேரத்துல சரியான ஒரு செயலை செய்ய வேண்டிய காரணத்தினால் நல்லூர் சரவணன் ஐயா அவர்கள் மார்கழி விழாவில் திருக்குறள் பண்பும் பயனும் என்ற தலைப்பிட்டு தமிழ் ஆர்வலர்களை சைவ சித்தாந்தம் படித்த பேராசிரியர்கள், புலவர்கள், பத்திரிகையாளர்கள் ஆகியோரை, ஒரு இயக்கம் சார்ந்தவர்கள் ஆகியோரை இணைத்து நடத்தி கொண்டிருக்கிறார். நான் ஒரு ஆழ்ந்த தமிழ்
புலமையோ போய் இந்த சைவ சித்தாந்த மனிதனோ அல்ல. அடிப்படையில் நான் ஒரு பத்திரிகையாளன், நான் ஒரு தமிழ் விரும்பி, தமிழ் தும்பி, தமிழ் தம்பி, சைவ நெறி, சைவ நெறி, சைவ நெறியை தனியே ஓட விடாமல், தனி உலகையாக வைத்திருக்காமல், தமிழ் அன்பர்களையும் தமிழ் மெய்யன்பர்களையும் தமிழ் மீட்பர்களையும் வேறு ஒரு குழுக்களாக இருந்து எல்லாரும் தமிழுக்காக தான் போராடுறாங்க, தமிழ் மக்களுக்காக தான் போராடுறாங்க. ஆனால் வேறு வேறு குழுக்களாக இருந்து வேறு வேறு பாதையில் போகாமல் அவர்களை ஒரு திசையில் திருப்பி விடுகிற ஒரு இயக்கமாக, ஒரு அமைப்பாக செயல்படுகிறார். இறை கொள்கை உள்ளவர்கள், இறை கொள்கை இல்லாதவர்கள் யாராக இருந்தாலும் தமிழ் மீட்க வேண்டும், தமிழன் நல்லபடி வாழ வேண்டும், சைவம் தலைக்க வேண்டும் என்று கொள்கை உள்ளவர்கள் இணைந்து வரலாம். நீங்கள் எல்லாரும் தமிழ் வளரும், தமிழ்நாடு திருக்கணும்னா வள்ளுவரை பாடுங்கள், குறளை ஓதுங்கள், அதில் இல்லாத எதுவுமே இல்லை. அந்த வகையில் நான் இன்று பழம்பெருமையும் நிலைத்த புகழும் கொண்ட 114 ஆண்டுகள் நினைக்கிறேன், 114 ஆண்டுகள் சைவ நெறி பரப்பியும் தமிழ் மொழியின் மேன்மைக்கு சேவை ஆற்றி வரும் சைவ சித்தாந்த பெருமன்றத்தின் மார்கழி விழாவில் என்னால் முடிந்த கருத்துக்களை சொல்ல வந்திருக்கிறேன். எனக்கு வழங்கப்பட்டுள்ள தலைப்பு திருக்குறளில் இருள். திருக்குறளில் இருள் என்று தேடி பார்த்தபோது ஒரு 7 குறள்கள் கிடைத்தன. அதில் நெருங்கிய தொடர்புள்ள குறள், இருள் நீங்கி இன்பம் பயக்கும் மறு நீங்கி மாசறு காட்சி அவருக்கு என்ற குறள் அறத்துப்பால் மெய்யுணர்தல் 36வது அதிகாரத்தில் வருது. மறு நீங்கி என்றால் இந்த பிறப்பில் நமக்கு அறியாமை என்கிற மருள் நீங்க வேண்டும். அப்போது மாசு என்கிற நீங்கி காட்சி கிடைக்கும். அப்போது கிடைக்கும் போது இருள் நீங்கி நமக்கு வாழ்க்கையில இன்பம் வந்து கிடைக்கும். இருள் நீங்கியது பொன்மையான உலகம் தோன்றியது, அப்போதுதான் பொன்மையான உலகம் தோன்றும். இருள் நீங்கினால்தான் இன்பம், மருள் நீங்கி மயக்கம் இல்லாத மாசரு மாசு இல்லாத காட்சி, இவ்விரண்டையும் தருவது இருள். மருள் என்பது மயக்கம், அது இந்த பிறவியில் வருது. இருள் என்பது நமக்கு வந்து தொடர்ந்து பிறவிலே இருக்கக்கூடியது. மருள் என்பது மயக்கம், மாசு என்பது குற்றம். மயக்கம் குற்றம் இந்த இரண்டுக்கும் காரணம் ஒரு அறிவுத்தன்மை, அதுதான் இருள் தன்மை. இருள் நீங்கினால்தான் மாசறு காட்சி கிடைக்கும். மயக்கமுடைய காட்சியை தருவது இருள், மயக்கமுடைய காட்சிதான் அறியாமை. இருள் நீங்கினால்தான் மாசறு காட்சி, இருள் இருந்தால் மாசு காட்சி, அது மயக்க காட்சி. எப்பொருளையும் உள்ளபடியே உணர்ந்து மாசற்ற தோற்றம் பெற்றவர்க்கு அந்த மெய்யுணர்வு அறியாமை இருளை நீக்கி இன்ப ஒளியை தரும். அதனால் உள்ளத்தில் வெளிச்ச உணர்வு தோன்றி இருளிலிருந்து விடுபட்டு அடைகின்றதான மேன்மையான இன்பம் அவருக்கு கிடைக்கும். மயக்கம் நீங்கிய குற்றமற்ற தெளிவானவருக்கு அறியாமை நீங்கி இன்பம் உண்டாகும் என்பது குறளின் பொருள். உலகத்தில் இந்த பிறப்பில் இருப்பது மருள், அதாவது மருள் என்பது மயக்கம், அந்த மயக்கத்துக்கான மூலப்பொருள் தான் இருள். நம்ம எனக்கு பின்புறம் உள்ள இந்த பேனர்ல பாத்தீங்கன்னா இருள் தான் அதிகமா இருக்கு. இந்த உலகத்துல இருள் சூழ்ந்து இருக்கிறது. ஒரு விளக்கு ஏற்றினோம்னா உடனே இருள் அகன்றிருக்கிறது. அந்த இருளை அந்த விளக்க அழைச்சிட்டோம்னா ஒளி போயிட்டுனா இருள் சூழ்ந்துருக்கிறது. இது ஒரு போராட்டமான விஷயம். முழுக்க நாம் வந்து இருளை அகற்றிட்டோம் அப்படின்னு சொல்ல முடியாது. இருள் இரண்டுமே வந்து மாறி மாறி உலகத்தில் வந்து கொண்டே இருக்கக்கூடியது.
இந்த பேனர்ல பொருட்களுக்கு வந்து பேக்ரவுண்டுக்குள்ள இருட்டு இருள் கொடுத்தீங்கன்னா அந்த ஒண்ணுமே தெரியாது. அந்த மாசு அறுக்கும் போதுதான் அதுக்குள்ள காட்சிகள் நமக்கு தெரியுது. இது மாதிரிதான் மருள் என்கிற இந்த பிறப்பில் உள்ள அறியாமையை, இந்த உலக விஷயங்கள் இருக்கக்கூடிய அறியாமையை நீக்க வேண்டும். மருள் நீங்கி மாசு காட்சி வரும்போதுதான் உடற்குள்ளான இருள் நீங்கியதாக தெரியும். இருள் நீங்கினால்தான் இந்த பிறப்பில் இருக்கின்ற மயக்கம் தெரியும், இன்பம் கிடைக்கும். பிறப்பில் எந்த மாதிரியான நிலைமை இருந்தால் நடக்கும் என்றால், மருள் நீங்கி மாசு காட்சி உங்களுக்கு வாய்த்தால்தான் மூலப்பொருளான இருள் நீங்கி இன்பம் வாய்ப்பு. ஒருவனுடைய பிறப்பின் தத்துவத்தை வள்ளுவ பெருந்தகை இதனும் வைக்கிறார். இருள் ஒளியாகிய இன்பம், இந்த இதன் இரண்டுக்கும் விட்டு நீங்காக தொடர்பு இருக்கிறது. இருள் ஒளியாகிய இன்பம் இந்த இரண்டுக்கும் விட்டு நீங்காக தொடர்பு இருக்கு. அதான் இப்ப சொன்ன மாதிரி விளக்கு ஏத்தினவுடனே அந்த இருள் போய்விடும், அதை அணைச்சவுடனே அப்படி இருள் வந்துவிடும். நமது உள்ளத்தை சுத்தம் செய்து கொண்டே இருக்கும். கொஞ்சம் நேரம் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கலாம் நினைச்சோம்னா உடனே இருள் சூழ்ந்து விடும். இருள் நீங்கிறது மருள் நீங்கிறதுக்கான சாவி எதுனாக்கா பொய்யா விளக்கு. எல்லா விளக்கும் விளக்கல்ல, சான்றோர்க்கு பொய்யா விளக்கே விளக்கு. வாய்மை ரொம்ப அதிகாரத்தில் குறையுள் எல்லா விளக்கும் விளக்கல்ல, அதான் குறையுள் என்பது எல்லா விளக்கும் விளக்கல்ல, சான்றோர்க்கு பொய்யா விளக்கே விளக்கு. பொய் சொல்லாத தன்மைதான் சாவி. அந்த சாவியை போட்டு உருக்குறமோ அணைக்கிறமோ உடைக்கிறமோ கூட்ட வீணாக்கிறமோ நம்ம உடல் என்பது பொய்யா விளக்கு தான் தெரியும். ஒரு செயலிலோ ஒரு சொல்லிலோ பொய்யில்லாத தன்மை இருந்துவிட்டால் அவர்களுக்கு மனத்துக்கள் மாசிலன் ஆதல் ஆகிவிடும். எந்த ஒரு செயலும் சொல்லும் செயலும் எதையுமே பொய் இருக்கக்கூடாது, நேர்மையா இருக்க வேண்டும். பொய் வந்துருச்சுனாக்கா இருள் வந்துருச்சுன்னா அதுதான் இந்த குரல் இதோடு இந்த பற்றி பார்க்கணும். உறவு உலகில் உள்ள பொருள்களை கண்டறிய ஞாயிறு திங்கள் இவற்றின் ஒலி அல்லது கைவிளக்கு அகல்விளக்கு தூள் மின்விளக்கு இவற்றை பயன்படுத்துவோம். இவற்றிலிருந்து ஒரு ஒலி நம் தேடும் பொருள்களை அடையத்துடன் செய்கின்றன. அதுபோல் மன தூய்மை வாய்க்கும் பிறப்பிடம். ஆதலால் உள்ளொளியிலிருந்து பிறக்கும் வாய்மை நீதியை மறைக்கும் இருளை ஓட்டவர்கள் இந்த பொய்யா விளக்கு சான்றோர்க்கு விளக்கு என சொல்லப்பட்டது. நம் நெஞ்சில் எது வந்து சேரும்? பொய்யா விளக்குலதான் பொருள் வந்து சேரும். அவங்களுக்கு தான் அருள் சேரும். இருள் சேர்ந்து இன்னான உலகம், அதாவது தீமைகள் நிறைந்த உலகம் போவது இல்லை. இருள் சேர்ந்து என்றால் நாம் வாழ தகுதியற்ற உலகம். நமக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா பொய் சொல்லி வம்படிச்சு அதனோட மோதல் தேவையில்லை. யாதனையும் யாதனையும் நீங்கியான மோதல் அதனையும் அதனையும் இல்லை. விட்டு கொடுத்துட வேண்டியதுதான், விட்டு கொடுத்தாலும் கெட்டு போவது. வரப்பு சண்டை வாய்க்கால் வரப்பு சண்டைக்காக வீண் ஒம்புக்காக வழக்கு நீதிமன்றம் போய் நிலங்களை விட்டு பிள்ளை ஆரம்பித்த வழக்கு, தகப்பன் ஆரம்பித்த வழக்கு பிள்ளைகள் நடக்குது. ஆனா வாய்க்கால் சண்டை இதெல்லாம் வருது. நரகம் இந்த மன்றத்துக்கு வந்த பிறகு பார்த்தோம், எளிமை இனிமை அன்பு தலை தோங்குகிறது. இன்று நான் பேசுகிறேன், நேற்று மாலையில் என் அலுவலகத்தில்
என் தலைமை ஆசிரியர் எனக்கு வந்து காசி விஸ்வநாதர், நான் வழங்கும் காசி விஸ்வநாதர் மிகப்பெரிய ஒரு படத்தை கொடுத்தார். இன்னொரு அன்பர் வந்தார், வெந்தியம் பெருமாளை, வெந்தியம் பெருமாளுடைய விக்கிரகத்தை கொடுத்து சென்றார். நான் நினைக்கிறேன் இது எல்லாம் ஒரு ஒற்றுமை ஏற்படுத்துகிறார். அருள் நீங்கியாச்சு, மாசரு காட்சி கிடைச்சாச்சு, காரணம் பொய்யா விளக்கு. பொய் இல்லாமல் மனத்துக்கண் மாசு மாசிலான் ஆகுதல், இதெல்லாம் வந்து மறு நீங்க இந்த பிறப்பில் உள்ள மறு நீங்க வழி சமைக்கணும். நான் மன்றத்துக்கு வந்த பிறகு ஞாயிற்றுக்கிழமை மதத்துல கூட்டம் நடக்கும், அந்த வீட்டுக்கு போய் தியானம் செய்யும் போது, ஆழ்ந்த தியானம் இரவு செய்யும் போது நம்ம எதெல்லாம் அடிச்சு உள்ள போட்டோம் அவ்வளவு வந்து அந்த நேரத்துக்கு குரல் கொடுக்கும். சண்டை போட்டு மூளைக்குள்ள குழப்பிப்பாரு. வாட்ஸ்அப் இப்போ சமூக ஊடகங்கள் வந்து மனிதனுடைய டைவெர்ட் பண்ணுது, அவருடைய உடல்நிலை பண்ணுறது. இன்னைக்கு பேர் இலக்கியம் தோன்ற முடியுதா, யாராவது எழுத முடியுதா? சில சிறிய நூல்களையும் அவங்க வாழ்க்கையில பார்த்த விஷயங்கள் தான் எழுதுறாங்க. இந்த மாதிரி உலக பொதுமணி எழுதுனா அந்த மனிதர் வந்து அந்த புனிதராக ஆகியிருக்க மனிதர் தூங்குறாங்க. முதல்ல மனுஷனாகிறது பெரிய விஷயம். இந்த காலத்தில் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கில் தான் வர செய்திகள் நம்மளை வந்து எவ்வளோ டென்ஷன் ஆகுது. மனிதர்களுக்கு இப்போ பொறுமையே இருக்கிறது இல்லை. நாக்குல சனி இருக்கு, மூக்குல முனி இருக்கு, மூக்குக்கு மேல கோபம் வந்துருது. வார்த்தையை வந்து அடக்கி பேசுறது ஏகப்பட்ட பொய்யும் சொல்றது, அந்த மணிக்கு பேசுறது, அதுக்கப்புறம் வருத்தப்படுறதும் வருத்தம் தெரிவிக்கிறதும் கிடையாது. அதனால்தான் தாய் மாணவர் அவ்வளவோ கற்றழிந்த தாய் மாணவரே சொல்கிறார், மனம் அடங்க கற்றாலும் சித்தி எல்லாம் பெற்றாலும் சினம் அடங்க கற்றுகிறது. எவ்வளவு பண்ணாலும் சினம் வந்து அது கூட தோணும். அதனால மெய்யானவர்கள் நல்லவர்களோடு பழக்கம் வச்சுக்கணும். அப்பொழுது நமக்கு மறு நீங்க இந்த பிறப்பில் இருக்கிற மறு நீங்கிவிடும். அப்போ மாசு குற்றம் கலந்து மாசு காட்சி நமக்கு தோன்றியுள்ளது. பொய்யா விளக்கு என்கிற சாவி கிடைத்த பிறகு உங்களுக்கு எது வரணும்னா அடக்கம் கைவரணும். அடக்கம் என்பது நெஞ்சத்தில் எழுகின்ற என்ன நிலையிலேயே மனத்தில் அடங்குவதும் அந்த எண்ணம் முற்றி வாழ்வில் சொல்லாக மொழிவில் செயலாகவும் வந்தாலும் அவற்றை அடக்குவதே அடக்கம் எனப்படும். குறள் 121, அடக்கம் அமரனும் உயிக்கும், அடங்காமை ஆறுகளும் உயித்துவிடும். அடங்காமை என்னும் செருக்கினால் சிந்திக்கும் திறன் குறைந்து அறியாமை பெருகும். அறியாமை மூலத்தனத்துக்கும் முரட்டுத்தனத்துக்கும் வழிவகுக்கும். நல்லோர் உறவு கிடைக்காது, இருள் போன்ற தீய வழியில் செல்ல தொடங்குவர். அவர்கள் வாழ்க்கையை துன்பமயமாக்கிவிடும். அடக்கம் இல்லாதவன் புலன்கள் போன வழியில் போவான். தினம் என்ன செய்கிறோம், என்ன எங்கே போகிறோம் என்று அவனுக்கு தெரியாது. இதனால் அடக்கமின்மை அவனை விரைவில் இருட்டுக்குள் தீய வழியில் தள்ளிவிடும். ஆறுகள் என்பதற்கு நிறை இருட்டு என்று பொருள். அடங்காமை நிறையுருளான இடத்தில் செலுத்திவிடும். அடக்கம் உன்னை உயர்ந்தோடைய உயர்ந்தோரிடையே சேர்க்கும். அந்த
ஒருவனை மரணங்களா பெருவாழ்வை தன்மைக்கு கொண்டு வருகிறது. அதனால்தான் மகான்களுடைய வார்த்தைக்கு கீழ் கட்டுப்படம் அடக்கமாக இருந்தால் இருள் அகன்று அருள் சேர்ந்துவிடும். அடக்கம் பகையை அறுக்கும். பொருள் என்னும் பொய்யா விளக்கம் இருள் அறுக்கும். எண்ணிய தேயத்து சென்று இந்த பொருட்பால் செயல்வகை பொருள் செயல்வகை அதிகாரத்தில் வருகிறது. பொருள் என்று புகழப்படும் அடையா விளக்கு செல்ல எல்லா இடங்களுக்கும் சென்று ஆங்காங்கே உள்ள பகை என்னும் இருளை போக்கிவிடும். பொருள் என்பது பொய்யா விளக்காக இங்கு உருவகம் செய்யப்பட்டுள்ளது. விளக்கு என்பது விளக்கம் ஆனது. பொய்யா விளக்கம் என்பது அடையாத இலக்கு என பொருள்படும். பொய்யா விளக்கம் என்னாலும் நான் இருக்கும் இடத்தில் இருள் அறுக்கும். இருள் என்பதற்கு பகை அறியாமை துன்பம் வறுமை பலவற்ற விமயமாக கூறலாம். எண்ணிய தேயம் சென்று என வருவதால் இருள் என்பதற்கு பகை என்பதை குறிக்கும். சுத்தானந்த பாரதியார் பொருள் ஒரு பொய்யா விளக்கு, தான் எண்ணிய தேசத்திற்கு சென்று அங்குள்ள மக்களின் மடமை இருளை ஓட்ட வல்லது. பாதிரிமார்கள் பொருட்செழிப்பால் உலகமெங்கும் சென்று தங்கள் சமயத்தையும் கல்வி தலை கோயில் பரப்பி உலகம் கூட பரப்பிவிட்டார். நாமும் அது மாதிரி ஒரு டீம் ரெடி பண்ணோம். அதுக்கு எதுக்கு என்றால் இந்து மதம் வேறு சைவ மதம் வேறுன்னு புரிய வைக்கணும். ரெண்டே ஒன்றாகிட்டாங்க. இந்து மதத்துக்குள்ள எல்லா கொண்டாந்து சைவ மதமே ஒன்று இல்லாத மாதிரி ஆக்கிவிட்டாங்க. இப்போது மருள் இந்த பிறப்பு உள்ள மருள் நீங்கிய விட்டது. மாசொரு காட்சி கிடைத்து விட்டது. பொய்யா விளக்கம் என்கிற சாவி கிடைத்து மனத்துக்கள் மாசு அறுத்து அடக்கம் வந்து பகையை அடித்து இருள் சுத்தமாக போய்விட்டது. இருள் போயே போச்சு. இந்த பிறப்பில் மருள் அறுத்தால் மாசொரு காட்சி கிடைக்கும். மாசொரு காசி கிடைத்தால் நம் பிறப்பிலேயே இருக்கக்கூடிய இருள் அகன்றுவிடும். ஸ்கால் போயே போச்சு. கொசுக்கு பயன்படுத்துவாங்க. கொசு விளம்பரத்துக்கு எவ்வளோ கொசு இது விற்கிறதுக்கு மேட்டை விற்கிறதுக்கு எவ்வளோ விளம்பரம் பண்ணுறாங்க. ஆனால் கொசு ஒழிஞ்சுதா? 6 மணி ஆயிடுச்சுன்னா அந்த கொசு வந்து வேட்டைக்கு வரும். விலங்குகள் தான் வேட்டைக்கு வரும் இல்லை, கொசுகள் கூட வேட்டைக்கு வரும். நாமளும் வந்து ஆதி காலத்துல வேட்டைக்கு போறோம். நாம வந்து வில்லு அம்பு எடுத்துட்டு போறோம். ஆண்டை வந்து எவ்வளவு அழகா ஒவ்வொரு விலங்குக்கும் ஒவ்வொரு உயிருக்கும் படைச்சிருக்கிறாங்க. அதுக்கு வந்து வில்லு மாதிரியே ஒரு மூக்கு வச்சிருக்கேன். நம்ம வந்து வில்ல தான் எடுத்துட்டு போறோம். இறைவன் வந்து மிகப்பெரிய ஒரு டிசைனர். எனக்கு பின்பக்கம் பார்த்தீங்கன்னா இருள் சூழ்ந்த ஒரு அமைப்பில் திருவள்ளுவர் இந்த எழுத்துக்கள்லாம் தெரிகிறது. இது ஒரு டிசைன், டிசைனர் படம் தான். எனது இடப்புறத்தில் இருக்கிற வந்து கிராம வள்ளுவர் திருவள்ளுவர், கிராமத்தில் இருக்கிற திருவள்ளுவர். வலது புறத்தில் இருக்கிறவர் வந்து பட்டணத்தில் இருக்கிற திருவள்ளுவர். இது ஒரு டிசைனர். இந்த டிசைனர் வந்து இதுக்கு வந்து உருவம் கொடுக்க முடியும், உயிர் கொடுக்க முடியாது. ஆனா இறைவன் எல்லா உயிருக்கும் ஒரு டிசைன் பண்ணி வச்சிருக்கான், ஒரு வாழ்க்கை கொடுத்துருக்கான், அந்த முயற்சி என்கிற ஒரு நிலையை கொடுத்துருக்கான். அந்த முயற்சியை வந்து கைவிடாமல் செயல்பட்டோம் ஆனால் நம் வாழ்க்கையை நாம் சீரமைக்க முடியும். ஒரே
நாட்டு நடப்பு போகிற போக்கிலே நாம் மனதை செலுத்தி அலைந்து கொண்டிருக்கிறோம். நமக்கு வந்து இந்த மூளையை எடுத்து, நமக்கு வைத்திருக்கிற மூளையை எடுத்து அதை வந்து கொஞ்சம் கிளீன் பண்ணி மறுபடியும் வைக்கக்கூடிய ஒரு நிலை இருந்ததுன்னு சொன்னா நிறைய பேர் மூளையில வந்து கிளீன் பண்ணிடுவாங்க அந்த அளவுக்கு. ஏன்னா அந்த மூளையில உணர்ச்சியற்ற தன்மையை வைத்திருக்கிறாங்க. நமக்கு உடல் பாகங்கள் அனைத்தும் வடிவமைக்கப்பட்டு டியூன் செய்யப்பட்டிருக்கு, டிசைன் பண்ணிருக்கிறாங்க. எப்படி இந்த யாரும் டிசைன் பண்ணாங்களோ அது மாதிரி நம்மளை பூரா டிசைன் பண்ணிருக்காங்க. நமக்கு ஒரு முயற்சி என்கிற ஒரு விஷயத்தையும் இறைவன் கொடுத்துருக்க, அதை இல்லாம செய்யறது இல்லை, முயங்கிறது கிடையாது. இப்ப மார்கழியில விழா வைக்கலாம், எதுக்கு மார்கழியில விழா வைக்கிறாங்க? மார்கழியில விழா வைக்கலாம், நம்ம முடங்கி படுத்து விடுவோம், இரவு அதிகம் பகல் கம்மியாயிடும், நம்ம எந்த வேலையும் செய்ய முடியாது. இந்த ஒரு மாதம் நம்ம இதே பழகிட்டோம்னாக்கா அடுத்த மாதம் அதே மாதிரி ஆகிப்படும் வாழ்க்கை. அதனாலதான் பெரிய யோசனை பண்ணுவோம், மார்கழி விழாவை இப்ப முயற்சி எடுத்துதான் நம்ம ஒரு இந்த மார்கழி விழாவை யாரோ தொடங்கி முயற்சி எடுத்துதான் தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. நாம எல்லாரும் முயற்சி எடுத்துதான் இங்க வந்திருக்கிறோம். அப்ப நமக்கு வந்து வேலை நாட்கள் வந்து அதிகமாயிடுச்சு. இதே மாதிரி நம்ம பிறவி பயனை அடையணும்னா முயற்சி எடுக்கணும்னா இதுல இருந்து நாம் தெரிஞ்சு அருள் சேர்ந்தாருக்கு அருள் சேர்ந்த நெஞ்சினாருக்கு இல்லை இருள் சேர்ந்த இன்னா உலகம் முதல் மருள் நீங்கி மாசு காட்சி கிடைத்து அகற்றி பொய்யா விளக்கை எடுத்து மனத்துக்கன் மாசுலன் ஆகி அடக்கம் அமரருள் வைக்கப்பட்டு நமக்கு வந்து அருள் சேர்ந்து விட்டது. அருள் இன்பம் என்ற ஒளி ஏற்பட்டு நமக்கு அருள் சேர்ந்த நெஞ்சினாருக்கு இல்லை இருள் சேர்ந்த இன்னா உலகம் புகழ். அருள்நெறி பேணு என்ற அருளாளுக்கு இருண்ட சூழலில் உள்ள எந்த குடும்பத்திலும் உலகம் நிலை இல்லை. அருள் உணர்வுடன் கூடிய உலகில் பொய் கொலை கலவு முதலான தீய ஆற்றல்களுக்கு இடம் இல்லை. நான் சிறு வயசுல வடபழனி என்னுடைய நான் வாழிடம் வடபழனி கோயில் அருகில் நான் சிறு வயதுல வடபழனி கோயில் தெருவிலே போகும் வரும்போது அங்க ஒரு சுவாமிகள் வந்து ஒற்றை காலில் வலது காலம் இடது காலை வைத்துக் கொண்டு நின்று கொண்டே இருப்பார். நான் வந்து அவர் அப்போ ஒரு 40 வயது இருக்கும், நான் ஒரு 14 வயதுல இருப்பேன். அப்ப போய் அவரை நின்று பார்ப்பேன், எல்லாம் நிற்கிறாரு சுத்தி அவர் நிற்கிறாங்க பார்ப்பேன். அவரு என்ன கூர்ந்து பார்த்துட்டு உடனே பார்வை திரும்பி கொடுப்பார். அவர் தான் வந்து பாபா வடபழனி பாபா அவர்கள், நம்முடைய தங்கூர் சரவண பேராசிரியர் அவர்கள் வாரம் மாதத்துக்கு 2-3 முறை சென்று இந்த பாபாவுக்கு விளக்கு ஏற்றும் எண்ணெயை வாங்கி கொண்டு வருவார். நான் வந்து பார்த்துட்டேன், அந்த பகுதியிலே வாழ்கிறவன், அவரை வந்து நேரில் பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. ஆனாலும் அவருடைய எனக்கு அருமை தெரியல. நான் ஒரு முறை அந்த வடபழனி பக்கம் ஐயா வரும்போது கேட்டபோதுதான், இங்க ஒரு பாபா வாழ்ந்திருக்கிறார், அவருக்கு விளக்கேற்று எண்ணெய் வாங்கி கொடுத்துட்டு வணங்கி விட்டு வந்த போதுதான் எனக்கு தெரிஞ்சது. அது மாதிரி நீங்க எல்லாரும் கூட பார்த்துருக்கோம், உங்க பகுதியிலே அது மாதிரி ஒரு மகாந்த வாழ்ந்திருப்பாரு. அப்படி வாழ்ந்த அந்த ஒரு நெரிசலான வடபழனி சாலையில அவரை நான் தூங்கி பார்த்ததில்லை, நின்ற கோணத்தை தான் பார்த்துருக்கேன். அவரு குளிப்பாலும் தெரியாது, ஆனா எந்த மனவீசம் யாரும் ஆதரவு கிடையாது, யாருக்கும் எதுவும் கேட்டது கிடையாது. இந்த கொலை கலவு போய் இப்ப நாட்டுல என்ன நடக்குது அந்த சூழ்நிலைகள் அதெல்லாம் இருந்து அப்பாட்டு இருக்கலாம். அருள் சேர்ந்த நெஞ்சினார், அருள் சேர்ந்த நெஞ்சினார் இந்த புற உலகில் இந்த உலகில் இருக்கக்கூடிய கொலை கலவு இதுல இருந்து அப்பாற்பட்டு அருள் சேர்ந்த நெஞ்சினாக இருக்க முடியும். நாம் இந்த இதெல்லாம் கடந்து வரணும், அருள் நிற்கணும், மாசு இருக்கணும், பொய்யா விளக்கு பொய்யில்லாத நெஞ்சினராக இருக்கணும், மனத்துக்கள் மாசிலனாகணும். அப்போது நம் ஜென்மாவில் இருக்கக்கூடிய இருள் அகன்று விட்டது, ஆனால் அருள் சேர்ந்த நெஞ்சினாராக ஆகணும். அப்போ இந்த உலக
உலகம் நடக்கிறா எதுவுமே தெரியாது. அவங்க உலகம் தனிப்பட்ட துன்பங்களுக்கு, இப்ப இருக்கிற துன்பங்களுக்கு காரணமான எல்லா கொடுஞ்செயல்களும் நீக்கப்பட்டு விட்டால் இன்ப நிலை எளிதில் கிட்டும். இதுல ஏன் நம்ம போய் மாட்டிக்கணும்? அவர்கள் அருள் எனும் ஒளி நிறைந்த நெஞ்சினர். அவங்களுக்கு மனதில் எதையும் மனமற்ற நிலை வந்து விடுகிறார். அதுக்கப்புறம் அவரு அவரை ஒரு பராமரித்து அந்த அந்த இடத்துல ஒரு இடத்தை கொடுத்து அவருக்கு வந்து ஒரு 65 வயதான இருந்த கூட நம்ம மறந்தோம். போய் பார்க்கும்போது அவர் என்னை பார்த்து அவர் வரவங்களுக்கு வந்து டிஸ்கட் கொடுப்பார். அதை கொடுத்து திரும்ப வாங்கிட்டார். ஏன்னா அவங்களுக்கு உள்ள போதலை கடன் நினைச்சிட்டா இருக்கு. அங்கேயே இருக்கிறோம், ஒரு மகானை பத்தி தெரிஞ்சுக்காம நம்ம வாழ்ந்துட்டோம். ஐயா வந்து போனதுக்கு அப்புறம் தான் எனக்கு அந்த அந்த பக்கம் போகும்போதுதான் எனக்கு அந்த ஞாபகம் வரும். இருள் தான் துன்பம் தருவது. பிறவி இருள், பிறவியில் இருக்கக்கூடிய இருள் துன்பம் தரும். நீங்க என்னதான் சுத்தமா நம்ம துன்பங்கள் இருக்க இருள் அழிக்கணும்னா மருள நீங்கணும். ஒளியே நெஞ்சில், ஒளியையே நெஞ்சில் அடக்கியவர்களுக்கு அந்த துன்பம் இருக்கிறது. இன்னா உலகம் புகழ் இல்லை. தீமை தரக்கூடிய இந்த உலகத்துல தீமை தரக்கூடிய இன்னா உலகம் புகழ் இல்லை என்று சொல்லப்பட்டதால் அருள் நெஞ்சமுடைய அவர்கள் எந்த காலத்தில் யாருக்கும் இன்னாதவற்றை செய்ய மாட்டார்கள். அவர்கள் இருள் நிறைந்த கொடியவர்கள் உலகத்தில் என்றும் செல்ல மாட்டார்கள். அருளுக்கு நேர் எதிரான வன்முறை செயல்களில் மனம் கொள்வார். இருள் சேர்ந்த இன்னா உலகம் என்றதற்கு இருள் பொருந்தின நரகலோகம், நரகலோகம் உண்மை உணராமை காரணமாக வந்து சேர்ந்த இன்னாவுடைய உலகங்கள். நரகம் என்பதுனா ஒரு தனி இடத்துல இல்ல. காலையில 10 மணிக்கு கடையை திறந்துடுறாங்க, காய்கறி கடை, டாஸ்மாக் கடை. நைட்டு 10 மணிக்கு மூடும் போதே நல்லா சாப்பிட்டுட்டு காலையில 10 மணிக்கு எழுந்து வந்து வாசல்ல நிற்கிறாங்க. அந்த கடையில வேலை பார்க்கறவங்க என்ன பண்றாங்க, அவ்வளோ ஒரு சாமி படம் தான் வச்சுக்கிறாங்க. அதுக்கெல்லாம் பூஜை போட்டுட்டு ஆரம்பிக்காங்க. நிறைய பேர் வாங்க இப்போ போய் காலையிலே பண்ணிட்டு நரகத்தை வேற எங்கேயும் இல்லை, நரகம் நம்ம கிட்ட தான் இருக்கு. அது இந்த அரசு வந்து ஊக்கி இருக்கிறத கேடுமே கேடு. கெட்ட காலம் வந்துருச்சுன்னு வச்சிங்கன்னா நமக்கு தலைமை ஏற்கிறவர்கள் ஆட்சியில் இருக்கிறவங்க எல்லாமே கெட்டவர்களாக அழைச்சிடுவாங்க. அதுக்குதான் தலைமை ஏற்கிறவங்க நல்லவங்களா இருக்கணும், நம்ம தேர்ந்தெடுக்கிறவங்க நல்லதா இருக்கும். எவ்வளவு நாட்டில் கேடு நடக்கிறது. ஒரு அரசாங்கமே வந்து பதுக்கடையை நடத்துறது வந்து எந்த இடத்துல நியாயமானது? மிக கேடு பயக்கப்படும். நாட்டில் இளைஞர்கள் குடிநோயாக இருக்க அடிமை ஆளாகிறாங்க. இது அது வந்து சில வாழ்க்கையில் ஒரு சகஜமான விஷயமா இருக்கு. இதுதான் பூலோகம் அர்த்தம். வேற இங்கே நரகம் இங்கே. இப்போ இந்த காலை நேரத்தில் சைவ சித்தாந்த பெருமன்றத்தில் நடக்கிற மார்கழி விழாவுக்கு காலையில் எழுந்து குளித்து காடை முடித்து தீர்த்துவிட்டு இங்க வந்திருக்கிறோம்னா இதான் சுருக்கம். நமக்கு இன்றைக்கு நடக்கிற செயற்பூரா சிறப்பா இருக்கும். பார்க்கறவங்க கிட்ட எந்த நம்மளுக்கு தவறாத செயல் நடக்காது. சுருக்கமும் நரகமும் நம்ம கிட்ட தான் இருக்கு. அதை நம்ம கொஞ்சம் திருத்தி அமைக்கணும். ஒருமை செயலாற்றும் பேதை எழுமையும் காப்பு கழுந்து அலறு. இதுக்கு மூ வந்தனால் விளக்கம் சொல்றார். எழுபிறப்பிலும் தான் புகுந்து அழுந்துவதற்கு உரிய நகர துன்பம் நரக துன்பத்தை வேதை தன் ஒரு பிறவில் செய்து கொள்வாள். நாம இந்த பிறவில் மருள் நீக்கி மாசொரு காட்சியாகி இருள் நீக்கிட்டோம்னா நமக்கு பல பிறப்புகள் வரக்கூடிய இருக்கக்கூடியதை நாம் இன்றே குறைக்க முடியும்.
வந்து அறியாமை, அதுதான் ஆணவ மனம் சொல்றோம். எல்லாருக்கும் ஆணவம் இருக்கு. அறியாமை என்பது கற்றறிந்தவருக்கும் அறியாமை கொஞ்சம் வன்முறை எழுதி இருக்கு. எவ்வளவுதான் கற்றறிந்தாலும் அவர்களுக்குள்ளும் ஒரு அறியாமை இருக்கும். அந்த அறியாமை தான் இருள், திரவி இருள். அந்த அறியாமையை நீக்கணும் சொன்னா மருள் நீக்கி மாசு காட்சியாகி பொய்யா விளக்காகி பகை என்ற தீமை அழித்து மனத்துக்கள் மாசிலனால் ஆனால் சொன்னா அருள் சேர்ந்த நெஞ்சினார்க்கு இல்லை. உள்ளத்தால் பொய்யாது நேர்மையாக வாழ்வர்கள் உள்ளத்திலே தோன்றும் ஒளியை சான்றோர்கள் அடையாளம் கண்டு பயன்படுத்திக் கொள்வர். இருளுள்ள இடத்தில் ஒளியும் ஒளி உள்ள இடத்தில் இருளும் கலந்து நிற்க காண்பது உலகம். எனக்கு ஒரு அறையில் உலகம் பூரா இருந்தாங்க, அதான் முதல் தோண்டி நீக்கமர இருக்கிறது. நம்ம மனித வாழ்க்கையில முதன் முதல்ல தீயை கண்டுபிடிச்சதா ஒரு நாகரிகம் வளர்ந்தது. அவன் கொஞ்சம் இருளிலேயே இயங்க ஆரம்பித்தோம். அதில் வரும் பூர்வீகம் நம்பிதான் வாழ்க்கை இருந்தது. இது நம்மளுடைய பிறவியிலையும் பார்த்துக்கலாம், நடைமுறை வாழ்க்கையிலையும் இணைத்து பார்க்கலாம். அப்பாற்பட்ட பேரொழி நிலையை இருதற்கு இரு வினயமற்ற தனி நிலை ஒன்றை எழுதுவதற்கு உயிர்கள் முயல்கிறது. அதான் முயற்சின்னு சொல்லணும். ஆண்டவன் நமக்கு எல்லாமே எழுதி எல்லாத்தையும் கொடுத்துட்டான், ஆனா அந்த இருள் என்ற பிறவி இருளை நீக்குவதற்கு நம்ம முயற்சின்னு ஒண்ணு கொடுத்துருக்காங்க. நம்ம மனசு நம்ம கூடவே இருந்து நம்ம மனசாட்சியும் சொல்லிட்டே இருக்கு, அதை நம்ம கேட்கறதே இல்லை. நாம விஷயத்துக்குதான் நம்ம பண்ணி அதற்கு இறைவனின் உயரிய பண்புகளை செயலில் சொல்லி பாடி பாடி உருவேற்றி நாமும் அந்த நிலையை எழுதுகிறேன். அதுதான் இப்ப நம்ம பண்ணிட்டு பாடினாங்க இல்லையா, முதல்ல ஏன் பாடினாங்க பேசிட்டு அப்புறம் பாடக்கூடாதா? பாடணும் முதல்ல. அந்த பாடல் இருக்கிறது நம்மளுடைய சமய அதிகாரங்கள்லாம் எழுதி வைத்திருக்கிற பாடல்களை பாட பாட அதுவே ஒரு அறம் தான். அந்த பாடல்கள்ல அவங்க மந்திர சக்திகள் இருக்கு. எனக்கு ஒண்ணுமே தெரியாம பக்தி இலக்கியத்தை படிக்கும் போது எனக்குள்ள ஒரு ஆற்றல் வந்தது, ஈடுபாடு வந்தது. அந்த பாடல்கள் அவங்க எழுதி எழுதியிருக்கிறார். ஏன்னா அவர்கள் அருள் சேர்ந்தவர்கள். இருள் சேர்ந்தவர்கள் என்ன செய்வார்கள்? கொலை, கலந்து, காமம், இது மாதிரி விஷயங்களை இருள் சேர்ந்தவர்கள் செய்து கொண்டிருப்பார்கள். அருள் சேர்ந்தவர்கள் இந்த மாதிரி பாடல்கள் எழுதியிருப்பார்கள். நாம எழுதவில்லை என்றால் நம்மளால இப்ப எழுத முடியாது. அது ஒரு காலம் எழுதி வைத்ததை படிக்க வேண்டும். அதுதான் பாடி பாடி உருவேற்றி நானும் அந்த நிலை நோக்கி உயர்தல் வேண்டும். இறைவன் புகழே மெய்யாத புகழாகும். அதனை எப்பொழுதும் விரும்பி சொல்வாரிடம் அறியாமையோடு கூடிய நல்வினை தீவு எனக்கு இரண்டும் சென்றடையாது. அறியாமை உள்ளவர்களுக்கு இருவினை இருக்கும், இம்மை மறுமை இந்த விரிவினை. இரு சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு என்று இந்த குரல் விளக்குகிறது. கடவுளை பொறுத்தவரை இருள் அவரை சேராது. கடவுளுக்கு இருள் கிடையாது, மனிதர்களுக்குதான் இருள். அவர் ஒளிமயமானவர். அதுதான் வல்ல வள்ளலார் வந்து அருட்பிரகாசம் நிறைந்தவர், அருட்பிரகாச வள்ளலார். கடவுளை பொறுத்தவரை இருள் அவரை சேராது, நமக்குதான் இருக்கு. கடவுள் வேறு, இருள் வேறு. அதுக்குதான் நம்ம என்ன பண்ணணும், நம்மளுடைய மருளை நீக்கணும். மாசு காட்சி வரணும்னாக்கா நம்ம பிறவி இருளை நீக்கணும்னா இறைவன், இருளற்ற இறைவனை அடைய வேண்டும். இருள் தன்மை அவருக்கு இல்லை, மனிதர்களுக்கு மட்டுமே உண்டு. அதுதான், அதனால்தான் இருவினையும் சேரா இறைவன் அப்படின்னு இந்த பாடல. இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன். இருளைத்தான் சேரும் இருவினை, இணையோடு சேருவது இருள். வினையை நமக்கு கொண்டு கூட்டுவது இருள். இருள் சேர்ந்து இருக்கிற இணையால் தான் நமக்கு பிறப்பு வருகிறது. அதை வெற்றி கொள்ள வேண்டுமானால் பொருளை அடுத்தவர்களுக்கு கொடுக்கிறது மூலமாக உதவி செய்யணும். மூலமாக அந்த இருளை
பிறப்பு தராத வகையில் நீங்கள் ஒதுக்க முடியும். இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தால் மாட்டு என்றால் கடவுளது உண்மையான பெருமைகளை உணர்ந்து போற்று வாக்கு இறைவனையும் சேராது என்பது பொருள். இந்த குரல்கள் இதிலும் இந்த காமத்துப்பாளையம் இருள் என்ற ஒரு குரல் உள்ளது. இளக்கற்றம் பார்க்கும் இருளே போல் பொன்கண், உயக்கற்றம் பார்க்கும் வசப்பு என்று காமத்துப்பாள வசப்புறு பெறுவல் என்ற இதில் ஒன்று. ஏன்னா வந்து ஐயா தான் இதில் விளக்க சொல்ல முடியும். நான் இப்பதான் ஐந்து வந்து இந்த வந்து ஓரளவுக்கு பேசியிருக்கிறேன். அதற்கு வண்ணம் தான் காரணம். தலைப்பையும் கொடுத்து கற்றும் கொடுத்து ஐயா அன்பு சரவணன் ஐயா தான் என் வழிகாட்டினார்கள். நான் ஏதாவது தத்துப்பித்து என்று பேசியிருந்தால் அதற்கு நான் தான் காரணம் என்று சொல்லி இவ்வளவு நேரம் கேட்ட அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம்.